செவன்காட் வழக்கிலிருந்து நிசங்க சேனாதிபதி விடுதலை. இலங்கையில் மேலும் இன்று 2,891 பேரிற்கு கொரோனா தொற்று. வவுனியாவில் 12 கிராம சேவகர் பிரிவுகள் ஆபத்தான வலயமாக்கு அடையாளம். இலங்கையில் 1,000 சிறுவர்களுக்கு கொரோனா வெளியான தகவல். நாட்டின் நிலைமை பாரிய பேரழிவில் முடியும், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. 14 நாட்களுக்கு நாடு முடக்கப்படாது என்கின்றார் ராணுவ தளபதி. பலாலி வடக்கில் 199 குடும்பங்கள் தனிமைப்படுத்தலில். கடலுக்கு செல்ல பயணத்தடை இல்லை, மீன்பிடி அமைச்சு. இலங்கை தொடர்பில் அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிவித்தல். தோல்வியடைந்த கோட்டாபய அரசாங்கத்தின் உள்ளக பொறிமுறை, மன்னிப்பு சபை தகவல். யாழில் அதிரடி படையினரின் துப்பாக்கி பிரயோகத்தால் பதற்றம். ஃபெசிலின் அமெரிக்க பயணம் ரகசியம் என வெளியான தகவல். 3 நாட்களுக்கு யாழில் மழையுடன் கூடிய காலநிலை நிலவும். இன்று இரவு முதல் பயணத்தடை அமுல். அச்சப்படும் அளவுக்கு துறைமுக சட்டமூலத்தில் எதுவும் இல்லை, அலி சஃப்ரி தெரிவிப்பு. எவன்கார்ட் நிறுவன மிதக்கும் ஆயுத களஞ்சியசாலை வழக்கிலிருந்து எவன்கார்ட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிசங்க சேனாதிபதி உட்பட பிரதிவாதிகள் 8 பேரையும் விடுதலை செய்ய கொழும்பு விசேட நீதாய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆதித்ய பட்டபெதிகே, மஞ்சுள திலகரத்ன மற்றும் மகேன் வீரமன் ஆகிய நீதிபதிகள் முன்னிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்டவிரோதமான முறையில் ஆயுதங்கள் மற்றும் தோட்டாக்களை வைத்திருந்த குற்றச்சாட்டு தொடர்பில் சட்டமாதிபரினால் கொழும்பு விசேட நீதாய நீதிமன்றத்தில் எவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் நிசங்க சேனாதிபதி உள்ளிட்ட 8 பிரதிவாதிகளுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் மேலும் 2,891 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் புதுவருட கோவிட் கொத்தனியுடன் தொடர்புடையவர்கள் என அவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் இலங்கையில் இதுவரையில் 1,57,677 பேரிற்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் கொரோனா தொற்றிற்கு உள்ளானவர்களில் மேலும் 1,828 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதற்கமைய நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,25,360 அதிகரித்துள்ளது. அத்துடன் இவர்களில் 1,089 பேர் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் 12 கிராம சேவகர் பிரிவுகள் தொடர்பாக விசேட கவனம் செலுத்த உள்ளதாக வவுனியா பிராந்திய தொற்று நோயாளர் வைத்தியர் லவன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் அதிகரித்து வரும் கோவிட் தொற்று நோயின் சமகால நிலவரம் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், வவுனியா மாவட்டத்தில் வவுனியா பிரதேச செயலாளர் பிரிவு அதிகமான மக்கள் தொகையை கொண்டமைந்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் தொற்று அதிகரிக்கும் ஆபத்தான நிலைமை உள்ளது. அந்த வகையில் வவுனியா பிரதேச செயலக பிரிவில் அதிக மக்கள் தொகையினை கொண்ட 12 கிராம சேவகர் பிரிவுகள் தொடர்பாக நாம் விசேட கவனம் செலுத்தி வருகின்றோம். அத்துடன் இறப்புகளை தவிர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் செய்திருக்கின்றோம். இதேவேளை 152 கட்டில் வசதிகள் தற்போது இருக்கின்றது. விரைவில் 200 ஆக்சிஜன் வசதிகளுடன் கூடிய படுக்கை வசதிகளை ஏற்படுத்துவதற்கான செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளோம். குறிப்பாக ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள ஒரு நோயாளரை பராமரிப்பதற்கு 50,000 to 1,00,000 ரூபாய் வரையில் ஒரு நாளில் செலவாகும். கடந்த நாட்களைப் போல இல்லாமல் எதிர்வரும் 100 நாட்களில் பரவல் விகிதம் அதிகமாக இருக்கும். அதற்கான முன்னேற்பாடுகளையும் நாம் எடுத்துள்ளோம். அத்துடன் கோவிட் கட்டுப்பாட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் போலீசாரின் எண்ணிக்கையினை அதிகரித்து வழங்க வேண்டும் என்று போலீஸ் திணைக்களத்திடம் கேட்டுக்கொள்கின்றேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் இதுவரை 1000 சிறுவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த தகவலை சிறுவர் நோய் சார்ந்த விசேட வைத்திய நிபுணராகிய டாக்டர் தீபால் பெரேரா வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறு தொற்றுக்கு இலக்காகிய சிறுவர்களில் 5 இதுவரை உயிரிழந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக நாட்டில் 12 அதிகமான சிறுவர்களுக்கு கண்டிப்பாக தொற்று தடுப்பூசி அளிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கோவிட் நிலைமையை பொறுத்தவரை நாடு தற்போது ஒரு முக்கியமான கட்டத்தில் உள்ளது என்று ஐடிஎச் என்ற தொற்று நோய்கள் மருத்துவமனையின் மூத்த ஆலோசகர் மருத்துவர் ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்துள்ளார். சரியான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்படாவிட்டால் நிலைமை ஒரு பெரிய பேரழிவில் முடிவடையும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். எதிர்வரும் வாரங்களில் ஒரு பெரிய அழிவை தவிர்க்க வேண்டுமானால் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒத்துழைப்புடன் மற்றும் சரியான முறையில் எடுப்பது மிக முக்கியமானது என்றும் அவர் இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றுகளின் அதிகரிப்பின் அடிப்படையில் மற்ற நாடுகளின் போக்கை ஆராய்ந்தால் நோய் தொற்றுகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றே கூறப்படுகின்றது. இந்த நிலைமையை இலங்கையும் எதிர்கொள்ள வேண்டுமென்று அவர் கூறியுள்ளார். ஆகவே தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க தவறின் இன்னும் 3 அல்லது 4 வாரங்களில் நாடு ஆபத்தான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் என்பது உறுதி என்று மருத்துவர் விஜய விக்ரம குறிப்பிட்டுள்ளார். எனவே மக்கள் முகக்கவசங்களை சரியாக அணிய வேண்டும், கை சுத்திகரிப்புகளை பயன்படுத்த வேண்டும், கைகளை சரியாக கழுவ வேண்டும், உடல் ரீதியான தூரத்தை பராமரிக்க வேண்டும், பெரிய கூட்டங்களை தவிர்ப்பது முக்கியம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். 3 அல்லது 4 வாரங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற மோசமான நடத்தைக்கான விலையை தற்போது இலங்கை மக்கள் செலுத்த நேரிட்டுள்ளது. இந்த நிலையில் சுகாதார விதிகளை பின்பற்ற மீண்டும் தவறினால் ஒரு பெரிய பேரழிவு தவிர்க்க முடியாதது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டினை 14 முடக்க உள்ளதாக வெளியான செய்தியினை ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா நிராகரித்துள்ளார். இதுபோன்ற எந்த முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜூன் 1 முதல் 14 நாடு முடக்கப்பட உள்ளதாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் தகவல்கள் குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பரவும் தவறான கருத்துக்களை கண்டு மக்கள் ஏமாற்றமடையக்கூடாது எனவும் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பலாலி வடக்கில் 199 குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மகேசன் தெரிவித்தார். தற்போதைய கொரோனா நிலைமை தொடர்பில் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இறுதியாக கிடைத்த PCR பரிசோதனை முடிவின்படி நேற்றைய தினம் 52 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5-6 நாட்களாக தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 50 மேற்பட்டதாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் மொத்தமாக 2277 நபர்களுக்கு அக்டோபர் மாதத்திற்கு பின்னர் தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலைமை காணப்படுகின்றது. இன்றும் ஒரு கொரோனா மரணம் யாழ் மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதை அறியக்கூடியதாக உள்ளது. எனவே யாழ்ப்பாண மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 28 உயர்ந்துள்ளது. இந்த நிலையிலேயே பலாலி வடக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் தொற்றாளர்கள் அதிகம் இடம் காணப்பட்டதன் அடிப்படையில் அந்தோணிபுரம் கிராமத்தினை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தி இருக்கின்றோம். அதில் 199 குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். ஏற்கனவே தனிமைப்படுத்தப்பட்டிருந்த கொடிகாமம் பிரதேச விடுவிக்கப்பட்டுள்ளது. இயாழில் தற்போதைய நிலையில் 2123 குடும்பங்களைச் சேர்ந்த 5249 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். அவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்களுக்கு அரசினால் வழங்கப்படும் இடர்கால நிவாரண உதவியாக 10,000 ரூபாய் உணவுப் பொதி தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றது. பிரதேச செயலகங்கள் ஊடாக அவை வழங்கப்பட்டு வருகின்றன. இலங்கை பூராகவும் பயணத்தடை அரசினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. எனவே பயணத்தடை காலப்பகுதியிலே பொதுமக்கள் தமது வீடுகளிலிருந்து பயணத்தடையினை அனுசரித்து செயற்பட வேண்டும்.
பயண தடையானது பொதுமக்களுடைய பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. எனவே பொதுமக்கள் இந்த பயண தடையினை அனுசரித்து செயற்பட வேண்டியது அவசியமாகும். பொதுமக்கள் தமது நடமாட்டத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். யாழ்ப்பாண மாவட்டத்தில் சகல ஒன்று கூடல் நிகழ்வுகள், களியாட்டு நிகழ்வுகள் யாவும் தடை செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஒன்று கூடும் செயற்பாட்டில் ஈடுபடக்கூடாது. தற்போது யாழில் மதகுருமார் சிலருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலை காணப்படுகின்றது. எனவே பொதுமக்கள் வழிபாட்டு தலங்களில் ஒன்று கூடுவதை நிறுத்த வேண்டும். அத்தோடு யாழ் மாவட்டத்தில் இடைத்தங்கல் சிகிச்சை நிலையங்களாக மேலதிகமான இரண்டு இடங்களை நாங்கள் புதிதாக ஆரம்பித்துள்ளோம். அவை வட்டுக்கோட்டை மற்றும் நாவற்குழி என்பனவாகும். யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரை முன்னரை விட தற்போது PCR பரிசோதனை எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் இன்று நள்ளிரவு முதல் பயண கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்பட்டாலும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கு எவ்விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை என மீன்பிடி அமைச்சு அறிவித்துள்ளது. மொத்த வியாபாரத்தில் ஈடுபடும் மீனவர்களுக்கே இத்தடை நீக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சு அறிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள போர்க்குற்றங்களை விசாரிக்க மாற்று பொறுப்பு கூறும் பொறிமுறையை ஏற்படுத்துமாறு அமெரிக்காவின் வெளிவிவகார தொடர்புகளுக்கான குழு ஜெனீவா மனித உரிமை பேரவையில் அங்கம் வகிக்கும் உறுப்பு நாடுகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கைக்குள் கொரோனா தொற்று நோய் பரவி வரும் சந்தர்ப்பத்தில் அமெரிக்க அதிகாரிகள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக தென்னிலங்கை பத்திரிகை ஒன்று தெரிவித்துள்ளது. அதேவேளை அமெரிக்காவின் வடக்கு ஹெரோலினா மாநிலத்தின் செனட் உறுப்பினர் வில்லி நிக்கல் இலங்கையின் வடக்கு கிழக்கில் மனித உரிமை பேரவையின் அலுவலகத்தை ஸ்தாபிக்குமாறு ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை உறுதி செய்வதற்காக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட உள்ளக பொறிமுறை தோல்வியடைந்திருப்பதாக சர்வதேச மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இதுகுறித்து சர்வதேச மன்னிப்பு சபையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது, இலங்கையில் நடைபெற்ற போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மை, நீதி, இழப்பீடு என்பவற்றை வழங்குவதுடன் மீள் நிகழாமையை உறுதிப்படுத்த வேண்டுமென்று நாம் கடந்த 12 வருட காலமாக வலியுறுத்தி வர எனினும் இதற்காக முன்னெடுக்கப்பட்ட உள்ளக பொறிமுறை தோல்வியடைந்துள்ளது. போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களது அன்புக்குரியவர்களை நினைவு கூறுவதற்கான சுதந்திரத்தை இலங்கை அரசாங்கம் மறுக்கக்கூடாது. அதேவேளை காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பலர் அவர்களது அன்பிற்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக காத்திருக்கின்றார்கள். எனினும் அவர்களுக்கான நீதி வழங்கலும் பொறுப்பு கூறலும் உறுதிப்படுத்தப்படுவது குறித்து கடந்த மார்ச் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் முக்கிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்த வகையில் மே மாதம் என்பது போரின் போது சரணடைந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்ளடங்கலாக உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கான மாதமாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் விசேட அதிரடி படையினர் வாகனம் ஒன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வடமராட்சி கிழக்கு குடத்தனையில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட கும்பல் பயணித்த ஹெண்டர் வாகனம் மீதே சிறப்பு அதிரடி படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் வாகனம் விபத்துக்குள்ளாகியது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மணல் ஏற்றி வந்த ஹெண்டர் வாகனத்தை சிறப்பு அதிரடி படையினர் மறைத்துள்ளனர். இருப்பினும் கட்டளையை மீறி ஹெண்டர் பயணித்தமை வாகனத்தின் சில்லுக்கு சிறப்பு அதிரடி படையினர் துப்பாக்கிச்சூடு நடாத்தினர். அதனால் டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்த ஹெண்டர் மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளாக்கியது. அதில் பயணித்த மூவர் தப்பித்த நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் தொழிலாளியைச் சேர்ந்த ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தின் போது தப்பியோடியவர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். அத்துடன் சட்டத்துக்கு புறம்பாக மணல் கடத்த பயன்படுத்தப்பட்ட ஹெண்டர் வாகனம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் ஃபெசில் ராஜபக்ஷ நாட்டுக்கு நல்லது செய்யும் வேலை திட்டத்துடன் அவசரமாக வெளிநாடு சென்றதாகவும், அவர் எதற்காக வெளிநாடு சென்றார் என்பதை தற்போது தெரியப்படுத்தப் போவதில்லை எனவும் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். நாட்டில் காணப்படும் நிலைமைக்கு அமைய அவரால் மேற்கொள்ளக்கூடிய அழுத்தங்கள் ஊடாக நாட்டுக்கு நல்லதை செய்யும் வேலை திட்டத்துடன் ஃபெசில் ராஜபக்ஷ
இரகச வெளிநாடு சென்றுள்ளார். அதனை தற்போது கூறினால் செய்ய முடியாமல் போய்விடும். இதனால் அதனை நாங்கள் வெளியிட மாட்டோம் எனவும் திலும் அமுனுகமோ தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் 90.8 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக யாழ்ப்பாணம் பிராந்திய வளிமண்டல திணைக்கள பொறுப்பதிகாரி ரி பிரதீபன் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை 6 மணிக்கு பின்னர் யாழ்ப்பாண குடாநாட்டின் பல்வேறு இடங்களிலும் மழை வீழ்ச்சி பதிவாகியிருந்ததாகவும் அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் 16.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பருத்தித்துறையில் 144.4 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் சாவகச்சேரியில் 90.8 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதாக ஸ்ரீ பிரதீபன் மேலும் தெரிவித்துள்ளார். அத்தோடு எதிர்வரும் 3 நாட்களுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் மழையுடன் கூடிய காலநிலை நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் பிரதீபன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று இரவு 11 மணி முதல் செவ்வாய்க்கிழமை காலை 4 மணி வரை தீவு முழுவதும் பயணக்கட்டுப்பாடு விதிக்கப்பட உள்ளது. அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை காலை 4 மணிக்கு பயணத்தடை நீக்கப்பட்டு அன்று இரவு 11 மணிக்கு மீண்டும் அமல்படுத்தப்படும் பயணத்தடையானது வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு நீக்கப்படும். இலங்கையில் நடந்து வரும் கோவிட்-19 நெருக்கடி பரவுவதை தடுக்கும் முயற்சியாக வரவிருக்கும் பெசாக் பண்டிகைகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் இந்த காலகட்டத்தில் அத்தியாவசிய சேவைகள் வழக்கம் போல செயற்பட அனுமதிக்கப்படும். அதே நேரத்தில் மருந்தகங்களும் திறந்த நிலையில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பயணக்கட்டுப்பாடுகள் காரணமாக இன்று இரவு 11 மணி முதல் வெள்ளிக்கிழமை வரை அனைத்து பயணிகள் ரயில்களின் இயக்கங்களும் நிறுத்தப்பட உள்ளது. செவ்வாய்க்கிழமை 19 மணி நேரம் பயணக்கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட போதிலும் இந்த காலகட்டத்தில் எந்த ரயில்களும் இயக்கப்படாது என்று ரயில்வே துறை அறிவித்துள்ளது. எதிர்கட்சி தெரிவிப்பது போல் கொழும்பு துறைமுக நகர சட்டமூலத்தில் அச்சப்படுவதற்கு எதுவும் இல்லை. இலங்கை பொருளாதாரத்தின் திறப்பு மொழியாக கொழும்பு துறைமுக நகரம் அமையும். அதற்காக அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும். மாறாக இதனை இல்லாமலாக முற்படக்கூடாது என நீதி அமைச்சர் அலிசா ஃப்ரீ தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் தொடர்பான 2ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் சில சலுகைகளை அந்த நாடுகளுக்கு செய்து கொடுக்க வேண்டும். இதற்கு முன்னரும் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட மகாவலி திட்டம், கொழும்பு திட்டம் போன்ற வேலை திட்டங்களின் போதும் இவ்வாறான விசேட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அவ்வாறான முறையே தற்போது கொழும்பு துறைமுக நகர திட்டத்துக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அத்துடன் 2009 ஆகும்போது உலகில் 5383 விசேட பொருளாதார வலயங்கள் அடைந்திருக்கின்றன. அவற்றில் சில வெற்றிகரமாக செயற்பட்டுள்ளன, சில தோல்வியடைந்திருக்கின்றன. இவ்வாறான பொருளாதார வலயங்கள் அமைந்திருக்கும் மலேசியா, துபாய், இந்தியா போன்ற நாடுகளுடனே நாங்கள் போட்டி போட இருக்கின்றது. எம்முடன் போட்டியிட இருக்கும் நாடுகளுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கவே எதிர்கட்சி முயற்சிக்கின்றது. மேலும் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார சட்டம் மூலம் அரசியலமைப்புக்கு முரணன்ற விடயத்தை எதிர்கட்சியினர் பெரிதாக தெரிவித்து வருகின்றனர். சட்டமூலம் ஒன்று கொண்டு வரும் போது அது அரசியலமைப்புக்கு உட்பட்டதா இல்லை என்பது தொடர்பில் விளக்கம் அளிக்கும் கடமை உயர்நீதிமன்றத்திற்கே இருக்கின்றது. அதனையே நீதிமன்றம் செய்திருக்கின்றது. அது தெரியாதவர்களே நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பில் பெரிதாக கதைக்கின்றார்கள். அத்துடன் இந்த சட்டமூலத்தில் திருத்தங்களை மேற்கொண்டு அதனை அனுமதித்துக் கொள்ள முடியும் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. அதன் பிரகாரம் நாங்கள் திருத்தங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடந்த அரசாங்கம் 19ஆம் திருத்தத்தை பாராளுமன்றத்திற்கே சமர்ப்பித்த போது அதில் 156 தடவைகள் அரசியலமைப்பை மீறி இருக்கின்றன. எனவே எதிர்கட்சி தெரிவிப்பது போல் கொழும்பு துறைமுக நகர சட்டமூலத்தில் அச்சப்படுவதற்கு எதுவும் இல்லை. கொழும்பு துறைமுக நகர திட்டம் இலங்கையின் பொருளாதாரத்தின் திருப்பு முனையாக அமையும். அதனால் இந்த சட்டமூலத்துக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றார்.